ஐ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2A ரெண்டு சேர்ந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம தயாராகிறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசிகிட்ருக்குறோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மற்றும் குரூப் 4 எக்ஸாமில் சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமில் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ ரீசனாக நடந்த டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாமில் நடந்த க்வெஸ்சன்ஸையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நான் ஒரு சப்ஜெக்டாக போகிறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த சப்ஜெக்ட் வைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்ட்டு நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த படித்த சப்ஜெக்டை நம்ம வந்து நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நம்ம கை எழுதி நம்ம நோட்டில் வச்சுக்கணும். எப்பயுமே நம்மளோட நோட்ஸை தான் நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அறிவியல் படிக்க போகிறீங்க, சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் படிக்க சொல்லுவாங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நிறைய புக்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை படிக்கிறீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம அதை ரிவிஷன் பண்ணணும், இல்லைங்களா? ஸோ அப்படி ரிவிஷன் பண்ணுறப்ப நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் புக்காக நமக்கு இருக்கும். ஸோ எதை படிக்கணும் எதை விடணும்னே தெரியாது. ஏற்கனவே படித்தது கூட நம்ம படிக்க மாட்டோம், ரிவிஷன் பண்ண மாட்டோம். அதனால் என்ன ஆகிடும், கன்ஃபியூஷனில் தப்பு பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து படிக்கிறத நீங்கள் நோட்ஸாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஒரு 20 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 பேஜாவது நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எடுத்துக்கணும். திரும்பி நீங்கள் படிக்கிறப்ப அந்த புக்கை நீங்கள் தூக்கி போட்டுட்டு உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை மட்டும்தான் படிக்கணும். யார் ஒழுங்காக இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறாங்க. ஸோ நானும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. சார், இந்த புக்கை நான் ஒரு தடவை படித்த போதும், அதுக்கப்புறம் நான் படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் வந்து 10 சப்ஜெக்ட் இருக்குது. 10 சப்ஜெக்ட்குள்ளாரையும் நிறையா சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ சயின்ஸ்னு எடுத்திங்கன்னா அதிலே 4 சப்ஜெக்ட் இருக்குது, இல்லைங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 புக்குனா கூட 15 சப்ஜெக்ட்டுக்கு 60-70 புக்கு நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் 60-70 புக்கு படித்து அதை ரீகால் பண்ணி, சரிங்களா, எக்ஸாம் நேரத்தில் கரெக்டாக அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த 60 புக்கை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நோட்டில் எழுதக்கூடிய அளவு நோட்ஸாக மாற்றி வச்சுக்கணும். இப்போ இந்தியன் எக்கானமி பற்றி நான் புக்கு படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த புக்கை நான் ஸ்கூல் புக்கை நான் எடுத்து படிக்க போகிறேன். சில ப்ராப்பரான ஒரு ஆத்தரோட புக்ஸும் சில இதெல்லாம் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த புக்கையும் நான் படிப்பேன், ஸ்கூல் புக்கையும் படிப்பேன். 2 புக்கையும் நான் படிச்சுட்டு எனக்கு என்ன அதில் தெரியுதோ, எது முக்கியம் படுதோ, அதை வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நான் எடுத்து வச்சுப்பேன், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 100 பேஜ் புக்கு நான் படிக்கிறேன், அதுலேருந்து ஒரு 10-15 பேஜுக்கு நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளோட கைப்பட எழுதின நோட்ஸை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை வந்து 2வது டைம் 3வது டைம் 4வது டைம் படிக்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருமே மறக்காமல் பண்ணுங்கள். சார், எது முக்கியமே எனக்கு தெரியல, நான் எப்படி வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறது? ஏன்னா புக்கில் வந்து மொத்தமாக வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் எதை எடுக்கிறது, எப்படி நான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எது முக்கியம் படுதோ அதை நீங்கள் எடுங்க, சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ 6வது புக் எடுக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து இந்திய வரலாறு அப்படின்னு இருக்குது, தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு இருக்குது. இது பூலித்தேவன் பற்றி, சரிங்களா, வீரபாண்டி கட்டபொம்மன் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன முக்கியம் படுதோ அதை நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் 7வது வகுப்பில் அதே டாபிக் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. 8வதில் இருக்கா, 9வதில் இருக்கா, 10வதில் இருக்கா. ஸோ புலித்தேவன் பற்றி ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸாக எடுத்து எழுதி வச்சுக்கிறீங்க, சரிங்களா? என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபவுண்டேஷனை நீங்கள் போட்டு வச்சிடுறீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சிடுறீங்க, படிச்சுட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு நோட்ஸாக அதை எடுத்து வச்சிடுறீங்க. அந்த எடுத்த நோட்ஸை நீங்கள் திருப்பி படிக்கிறீங்க. படித்து முடிச்சுட்டு புலித்தேவன் பற்றியான க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய கைடு விற்கிறாங்க, சரிங்களா? க்வெஸ்சன் பேங்க் நிறையா விற்கிறாங்க. ஸோ அந்த க்வெஸ்சன் பேங்க் வாங்கி அந்த க்வெஸ்சனை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ புலித்தேவனோட உண்மையான பேர் என்ன, நெற்கட்டும் செவ்வால் அப்படின்ற பகுதியை எப்போ ஆட்சி செஞ்சார், இவர் வந்து யார் வந்து தோக்கடிச்சார். ஸோ இது மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்களோட நோட்ஸில் இருக்கிறது தான் அந்த க்வெஸ்சனில் வரும், சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணிட்டே வருவீங்க. அப்போ என்னாகும், ஒரு 2-3 ஃபேக்ட் தெரியாத ஃபேக்டாக இருக்கும், சரிங்களா? வாசுதேவநல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு போர் நடந்தது, அந்த போரில் வந்து இவர் ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படின்ற விவரம் உங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவரம் வந்து உங்களோட நோட்ஸில் இல்லாதது, ஆனால் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க,
ஏற்கனவே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிங்களா, அதில் இந்த ஃபேக்டர் திருப்பி கொண்டு போய் சேர்த்துறீங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, என்ரிச் பண்ணிட்டே போகிறீங்க உங்களோட நோட்ஸை. இது மாதிரியான க்வெஸ்சன்ஸு, இது மாதிரியான எக்ஸாம்ஸில் என்னென்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் படித்து நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸை என்ரிச் பண்ணிட்டே போகிறீங்க. இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் அதே டாபிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவரோட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. நான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி 10 பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படிம்பீங்க. அவர் ஒரு 10 பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுருப்பார். ஆனால் அவர் சொல்கிற 1-2 வந்து உங்களுதில் புதுசாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதும் அவருக்கு வந்து புதுசாக இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், ஏற்கனவே 10 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கீங்க, திருப்பி 2 பாயிண்ட் சேர்த்துக்கிறீங்க, சரிங்களா. அப்புறம் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் பார்க்குறீங்க, அதில் ஒரு 2 பாயிண்ட் புதுசாக இருக்குது அப்படின்னா அதை ரெண்டுச்சு சேர்த்துப்பீங்க. மொத்தமாக வந்து என்ன இருக்கும், 10-லேருந்து ஒரு 14-15 ஆகும், அவ்வளோதான். அதுதான் உங்களோட ஃபைனல் நோட்ஸ், அதுதான் உங்களோட பைபிள், சரிங்களா, குரான், அதுதான் உங்களோட பகவத்கீதை. அதை தான் நீங்கள் திரும்ப 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 படிக்க போகிறீங்க. அதை திரும்ப திரும்ப படிச்சிங்கனாவே போது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். புதுசு புதுசாக படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப படித்தா தான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். இது வந்து நிறைய பேர் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டில் புதுசாக ஒரு புக் வந்திருக்கு, அதை நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த புக்கை வாங்கிடுவாங்க. இல்லை இல்லை, இன்னொரு புக் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணான் அப்படின்ட்டு அதை வாங்கிடுவாங்க. இதுதான் இந்த புக்கில் இருந்தால் க்வெஸ்சன் எடுக்க போகிறாங்க, எங்கள் சார் சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், அந்த புக்கை நீங்கள் வாங்கிடுவீங்க. கடைசி நாள் என்ன ஆகிடும், உங்களை சுற்றி புத்தகமாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு புண்ணியமே இல்லாமல் போயிடும், சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கையில் இருக்கிற சோர்ஸை வச்சு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க, அந்த நோட்ஸை என்ரிச் பண்ணிட்டே வாங்க. ஸோ நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டு வாங்கிட்டு அந்த நோட்டோட ஒரு சைடு மட்டும் நாங்கள் வந்து எழுதுவோம், அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எழுதுவோம், ஒரு சைடு அப்படியே காலியாக விட்டுருவோம். அடுத்த பாயிண்ட் அப்படின்னு போயிடுவோம். புதுசாக ஏதாவது வருது அப்படின்னா எழுதாத பக்கத்தில் அதை ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு படிக்கிறப்ப அதுலேருந்து மட்டும்தான் கேள்வியே வரும். இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம். உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் தான் வரப்போகுது ப்ரிலிமினரி எக்ஸாமில், குரூப் 4லேயும் குரூப் 2லேயும். அதை ஈஸியாக உங்களால் எலிமினேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் வீரபாண்டி கட்டபொம்மனை பற்றி 15 ஃபேக்ட்ஸ் படிச்சிருக்கேன், ஆனால் இதில் ஏதோ கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இது இருக்காது அப்படின்னு நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த எக்ஸாமில் 200 க்வெஸ்சனுக்கு 200க்கும் ஆன்சர் தெரியும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இந்த 1வது ரேங்க் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள கூட போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 140 க்வெஸ்சனுக்கு எனக்கு ஆன்சர் கரெக்டுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி 60க்கு வந்து யாருக்குமே தெரியாது, சரிங்களா. 200க்கு 200 யாராலையுமே வாங்கவே முடியாதுங்க. ஃபஸ்ட் மார்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2 எழுதி போகிறீங்க அப்படின்னா ஒரு 171, 172 அவ்வளோதான் இருக்கும். மீது 20-30 க்வெஸ்சன் வந்து யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கும், சரிங்களா. நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, யூபிஎஸ்சி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், இல்லை ஐபிபிஎஸ் ஆகட்டும், எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கனாலும் உங்கள் கைப்பட ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு கடைசியில் ஒரு போஸ்டிங் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணோம், சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பற்றி நம்ம வந்து பார்க்குறோங்க, சரிங்களா. ஸோ சிலபஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம 10 டாப்பிக்காக இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம், சரிங்களா. அதில் ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து போக போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டாப்பிக்கில் சிலபஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுலேருந்து என்ன கேள்விகள்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, எது மாதிரி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அறிமுகம் தான், சரிங்களா. ஒரு ஒரு சப்ஜெக்டும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம வந்து சொல்ல போகிறோம், சரிங்களா. ரொம்ப டைம் எடுத்து நம்ம பின்னாடி வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவோம், சரிங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி இருக்கும், சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு இருக்கும், இந்திய அரசியல் இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் வந்து ஒரு 15 டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த 15 டாபிக்குக்கும் நம்ம பின்னாடி வந்து ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு வந்து வீடியோஸ் நாங்கள் வந்து போடுவோம், சரிங்களா. அந்த டாபிக் வீடியோ அப்படின்றது ஒரு 5-5 நிமிஷம் இருக்கும். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாவே போதும், உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை நீங்கள் திருப்பி படிக்கவே வேணாம், சரிங்களா. ஏன்னா அதில் முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்றது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால இந்த எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்றத கெஸ் பண்ணி இதை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் எசன்ஸை மட்டும்தான் சொல்ல போகிறோம். நிறைய பேர் இந்த குரூப் 2க்கும் சரி குரூப் 4க்கும் சரி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை விட்டுட்டு அந்த ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, அது இல்லாமல் உங்களோட மேக்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. மொத்தமாக 200 கேள்விகளில் 125 கேள்விகள் இந்த 2 டாபிக்லேருந்தே வந்துடப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து 125 மார்க் இந்த 2 டாபிக்லேருந்து வர்றதுனால இதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியவோ இல்லை இந்தியன் பாலிட்டியவோ இல்லை ஜியோகிராஃபியவோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்தியன் ஜியோகிராஃபியிலேருந்து ஒரு 6-8 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது கண்டிப்பாக கேட்பாங்களா அப்படின்னா கேட்காம கூட போகலாம், 2 கேள்வி கூட கேட்கலாம், 10 கேள்வி கூட கேட்கலாம். ஆனால் ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 கேள்வியும் கேட்டு தான் ஆகணும், மேக்ஸ்லேருந்து 25 கேள்வியும் கேட்டு தான் ஆகணும், சரிங்களா. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.